இவங்களுக்கு ஒரு சீட் எடுங்கப்பா, வெறும் பொய்யா சொல்லிட்டு திரியறாங்க. இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் பங்களாதேஷோட இடைக்கால தலைவரான முகமது யூனாஸ் அவர்கள் வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றது தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். பங்களாதேஷில் என்ன நிலைமை போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கும்போது பங்களாதேஷோட இன்டரிம் லீடரான முகமது யூனாஸ் அவர்கள் வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு கால் பண்ணி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காருங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்காங்க. நம்ம பிரதமர் மோடி அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பங்களாதேஷ் வந்து பழைய நிலைமைக்கு மாறணும் அப்படின்னு நாங்கள் வந்து ஆசைப்படுறோம். அதனால பங்களாதேஷில் அமைதி நிலவுறதுக்கு எங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுறோன்னு சொல்லி ஸ்டார்டிங்லலாம் ஸ்மூத்தாக தாங்க வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் முகமது யூனாஸ் என்ன சொல்லியிருக்காருனா, இதோ பாருங்க, உங்கள் நாட்டில் உள்ள ஒரு சில ஊடகங்கள் வந்து எங்கள் நாட்டில் மைனாரிட்டிஸ் வந்து அட்டாக் பண்ணப்படுறாங்கன்னு சொல்லி ரொம்பவே எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்கிறாங்க. எங்கள் நாட்டில் சின்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை ஊதி ஊதி பெருசாக்கி ரொம்ப பிரச்சனை நடக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். அதனால் நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் நாட்டு ஜேர்னலிஸ்ட்டை வந்து நான் வந்து எங்கள் நாட்டுக்கு இன்வைட் பண்ணுறேன், எங்கள் நாட்டுக்கு வர சொல்லுங்கள். எங்கள் நாட்டுக்கு வந்து அங்கே உண்மையிலே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் ரிப்போர்ட் எழுத சொல்லுங்கள். இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லா விஷயத்தையும் பேசிகிட்ருக்காங்க. எங்கள் நாட்டில் ஒன்றும் அந்தளவுக்கு மைனாரிட்டிஸ்க்கெலாம் பிரச்சனை இல்லை, அவங்களோட பாதுகாப்பு நல்லா தான் வந்திருக்கு. ஹிந்துஸ்லேருந்து எல்லா சிறுபான்மையினருமே பாதுகாப்போடு தான் வந்திருக்காங்க. அவங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காண்டி என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பேசியிருக்காருங்க. இதை வந்து கேட்கும்போது தான் நமக்கு பயங்கர ஷாக்கிங்காக வந்திருக்கு. நம்ம இந்திய ஊடகங்கள் வந்து பொய்யா சொல்கிறோமா, எப்படிலாம் வந்து சொல்கிறாரு பார்த்தீங்களா, இவர் இவ்வளோ தூரம் வந்து பேசியிருக்கார்ல. இதுக்கான காரணம் இந்திய ஊடகங்கள் போட்ட நியூஸ் இல்லை, நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேயில் கொடுத்த ஸ்பீச் தாங்க. ஏன்னா பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனைக்கு அப்போருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி கருத்துக்களை தான் வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. பங்களாதேஷில் மைனாரிட்டிஸை ரொம்பவே அட்டாக் பண்ணுறாங்க, இந்த ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் வந்து பண்ணணும், அந்த மக்களுக்கான உரிமையை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி இவர் பதவி ஏற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி நிலைப்பாடை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் தாண்டி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் சொன்ன விஷயங்கள் தான் பயங்கர மாசாக வந்துருந்துச்சு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பங்களாதேஷில் நிலைமை ரொம்ப மோசமாக வந்து போய்கிட்டுருக்கு, அங்கே கூடிய சீக்கிரம் வந்து அமைதி வந்து நிலவணும், அங்கே உள்ள மைனாரிட்டிஸ் வந்து நாளுக்கு நாள் ரொம்ப பிரச்சனையில் வந்து தள்ளப்படுறாங்க, அவங்களோட உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படணும், இதுக்கு இந்தியானால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை வந்து நாங்கள் பண்ணுவோன்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருந்தார். அவர் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். அதனால இது உலக அரசியலில் பெரிய பேசுபொருளாக வந்து மாறிடுச்சுங்க. இதனால தான் இப்போ முகமது யூனாஸ் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கே கால் பண்ணி, எங்கள் நாட்டில் ஒன்றும் அவ்வளோ பிரச்சனைகள்லாம் இல்லை, எங்கள் நாட்டில் நிலைமை நல்லா தான் வந்திருக்கு, உங்களோட ஊடகங்களை அடக்கி வாசிக்க சொல்லுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே வேடிக்கையாக வந்திருக்குங்க. இப்போ எப்படி தான் முகமது யூனாஸ் அவர்கள் வந்து வாய்க்கூசாமல் போய் சொல்கிறாரோ தெரியல. பங்களாதேஷில் எந்த அளவுக்கு ஹிந்துக்கள்லேருந்து மைனாரிட்டிஸ் வந்து தாக்கப்படுறாங்க அப்படின்றத நம்ம நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கோம். ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட இது மாதிரி அங்கே உள்ள ஹிந்து டெம்பிள்ஸ் அட்டாக் பண்ணுறது, மைனாரிட்டிஸ்க்கு எதிராக வந்து தாக்குதல் நடத்துகிறேன்னு சொல்லி 205 இன்சிடென்ட்ஸை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் அங்கே நடக்கிற தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டு தான் வந்திருக்கு. இதை இவரே வந்து சொல்லியிருக்காரு, உண்மையிலே மைனாரிட்டிஸ்க்கு எதிராக இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக வந்திருக்கு, இந்த தாக்குதல் எல்லாமே கொடூரமாக வந்திருக்கு, ஏன் எல்லாரும் அவங்க மேலே வந்து தாக்குதல் நடத்துறீங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் நம்ம நாட்டோட சிட்டிசன்ஸ் தானே, அவங்களும் நம்மளோட சகோதரர்கள் தானே, இப்படி இருக்கும்போது அவங்க மேலே தாக்குதல் நடத்தலாமான்னு சொல்லி அந்தளவுக்கு இவரே தான் வந்து பேசியிருக்காரு. இப்படி இருக்கும்போது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து மைனாரிட்டிஸோட உரிமைகள் பாதுகாக்கப்படணும்னு சொன்னவுடனே இவங்களுக்கு சுருணுக்கோவம் வந்துருச்சா. இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய ஊடகங்கள் எப்படி
இந்த மாதிரிலாம் வந்து சொல்லலாம், எங்கள் நாட்டில் நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் நிலைமை ரொம்ப மோசமாக இல்லை, நாங்கள் வந்து அவங்கள பாதுகாப்பாக தான் வந்து பார்த்துட்ருக்கோம், அதனால் தேவையில்லாமல் இஷ்டத்துக்கு நியூஸ் போடாதீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பேசியிருக்காருங்க. இவர் சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது. அப்போ மைனாரிட்டிஸ்க்கு வந்து அங்கே பாதுகாப்பு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஏன் வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் படையெடுத்து எங்கள் பார்டரில் வந்து நிற்கிறாங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பங்களாதேஷ் மக்கள் வந்து இந்தியா பங்களாதேஷ் பார்டரில் வந்து நின்றுட்டு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருந்தாங்க, தயவு செஞ்சு எங்களை வந்து உள்ளே விடுங்க, எங்கள் நாட்டில் எங்களால் வந்து இருக்கவே முடியாது, எங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறாங்க, நாங்கள் வந்து எங்களோட உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம், திரும்ப வாழணும்னு நினைக்கிறோம், எங்களை வந்து உள்ளே விடுங்கன்னு சொல்லி அவ்வளோ தூரம் வந்து கெஞ்சினாங்க. அதுக்கப்புறம் அவங்களை சமாதானப்படுத்தி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இல்லை நாங்கள் உங்களை உள்ளே விட முடியாது, உள்ளே விட்டால் பெரிய பிரச்சனை ஆயிரும், எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது, உங்களோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரியும், அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பின்னாடி போங்கன்னு சொல்லி அவர் அந்தளவுக்கு வந்து அகதிகள் கிட்ட வந்து கெஞ்சினார். ஸோ இப்படிலாம் நிலைமை இருக்கும்போது அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை, அங்கே நாடு நல்லா தான் இருக்குது, அங்கே மக்கள் பாதுகாப்பாக தான் இருக்காங்கன்னு சொல்லி எப்படி தான் நீங்கள் வாய் கூசாமல் பொய் சொல்கிறீங்களோ தெரியல. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெளிவாக புரியுதுங்க, பங்களாதேஷோட இடைக்கால அரசும் சரி, பங்களாதேஷில் உள்ள எதிர்கட்சிகளும் சரி, இந்தியா மேலே செம்ம கடுப்பில் வந்திருக்காங்க. இந்த கடுப்புக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நியாயமாக எல்லா விஷயங்களையும் வந்து பேசுகிறோம், அங்கே வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக தாக்குதல் நடக்குது அப்படின்னா அந்த தாக்குதலை எதிர்த்து வந்து பேசுகிறோம், அவங்களோட உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட கோரிக்கையை வந்து நம்ம வைக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஷேக் ஹசீனாவுக்கு நம்ம இவ்வளோ நாள் அடைக்கலம் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்தியா ஏன் இப்படி பண்ணுறாங்க, இந்தியா நமக்கு எல்லா விஷயத்துலையுமே இப்படி எதிராக இருக்காங்களேன்னு சொல்லி இந்தியா மேலே இவ்வளோ பெரிய ஒரு வன்மத்தை வந்து கக்குறாங்க. ஸோ பங்களாதேஷோட ஃபாரின் அஃபேர்ஸ் அட்வைசரான ஹொசைனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. என்னென்னா ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவில் இருந்துக்கிட்டு ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பங்களாதேஷோட இன்டர்ம் லீடரான முகமது யுனாஸை ரொம்பவே வருத்தப்பட வச்சிருச்சு, இதை வந்து கேட்டுட்டு அவர் சந்தோஷமாகவே இல்லை, இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ஒரு சில ரெக்வஸ்ட் வைக்கலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன்னா ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து இந்தியாவிலே இருக்கிறது நல்லதில்லை, அவங்க வந்து எங்களோட நாடான பங்களாதேஷ்க்கு திரும்பினாதான் நல்லது, அதனால் நாங்கள் கூடிய சீக்கிரம் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி ஷேக் ஹசீனாவை திரும்ப அனுப்ப சொல்ல போகிறோம், அவங்க தொடர்ந்து இந்தியாவிலே இருந்தாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு தான் பல பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லி இந்த மாதிரி இவர் வந்து பேசியிருக்காருங்க. இவங்க பேசுறதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெளிவாக வந்து புரியுது, எப்படியாவது ஷேக் ஹசீனா இங்கே சேஃபாக இருக்காங்க இல்லையா, இங்கேருந்து அவங்க நாட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்கள வந்து ஜெயிலில் அடைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக வந்திருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த ஒரு விஷயத்தை பற்றி அமெரிக்காலேருந்து எந்த நாடுகளுமே பேசாமல் அமைதியாக வந்திருக்காங்க, எப்படியாவது வந்து ஷேக் ஹசீனா பங்களாதேஷ்க்கு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம விடுவோமா, ஷேக் ஹசீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எந்த அளவுக்கு அவங்கள பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்து அவங்களுக்கு வந்து அடைக்கலம் வந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த ஒரு சமயத்தில் பங்களாதேஷில் உள்ள எதிர்கட்சி தலைவராக இருக்க கலிதா ஜியா வந்து பெரிய போராட்டத்தில் வந்து ஈடுபடுறாங்கங்க. ஷேக் ஹசீனா எப்படி இந்தியாவில் வந்து இருக்கலாம், அவங்க கூடிய சீக்கிரம் வந்து பங்களாதேஷ்க்கு வந்து அவங்கள கூப்பிட்டு வரணும், இது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வந்து போடணும், ஏன்னா அவங்க மேலே எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வந்து இருக்குது. பங்களாதேஷில் இந்தளவுக்கு நிலைமை மோசமாக போயிருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு ஆள் ஷேக் ஹசீனா மட்டும்தான் வந்து காரணம், அப்படி இருக்கும்போது அவங்க இன்னொரு நாட்டில் சேஃபாக இருக்கலாமா, அவங்கள மொதல் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்காண்டி போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா, ஆல்ரெடி வங்கதேசத்தோட தந்தையான ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்து இவங்க நினைக்கிற விஷயம் என்னென்னா, ஷேக் ஹசீனாவை எப்படியாவது ஜெயிலில் வந்து போடணும், இதனால தான் அவங்க மேலே எக்கச்சக்கமான வழக்குகளை வந்து பதிவு பண்ணுறாங்க, இவங்களால தான் இத்தனை பேர் இறந்தாங்க, அத்தனை பேர் இறந்தாங்க, அதனால் இவங்க மேலே கொலை வழக்குகளை வந்து போடுவோம்னு சொல்லி நிறைய வழக்குகளை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இப்போ பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து பார்க்கும்போது இனி அடுத்து நிலைமை எப்படி தான் மோசமாக போதோ தெரிலங்க, அந்தளவுக்கு நாளுக்கு நாள் பிரச்சனை அப்படின்றது ரொம்பவே அதிகமாகிக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.